योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जगदगुरु। योगी राम सूरत कुमार जय गुरु राया। वेयर तोली बंगन ब्रह्मंडन मिक नीने तड़वी आसर दिंगल गंगे मिडमेल अनिंदन उलमे बुगुंद अदनाल नायर दिंगल सेव्वाय बुधन व्यालन वेल्ली सनि पांबिरंड मुडने आसर अवे नल्ल 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 अडियार अवरुक्कु निगवे एल्लाम वल्ल सद्गुरुनाथ भगवान योगी राम सूरत कुमारिन पेर अरुणालुम पेरुंकरुणैनालुम மாம்பலம் யோகிராம் சுகுமார் சச்சங்கம் சார்பாக வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த ஆன்லைன் சச்சங்க மீட்டிங்கிலே இரண்டாவது முறையாக உங்களோடு பகவானை பற்றி சில மணித்துளிகள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நல்கிய எம்பெருமான் பகவான் யோகிராம் சுகுமாரின் கமலபாதங்களுக்கு சிறியனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அருணையிலிருந்து எமக்கு நான் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் உறுதுணையாகவும் அருளாசியும் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய என் ஆரியர் அன்னை மா தேவகி மாதாஜி அவர்களின் பொற்கமல பாதங்களுக்கும் சிறியனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை சிரத்தையோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய அருள் பக்தர் அன்பு நண்பர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய கமலபாதங்களுக்கும் சிறியனும் சிரம் தாழ்ந்த இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பகவானுடைய அருட்குழந்தைகளாக குழந்தைகளான உங்களுடைய அத்துணை பேருடைய கமலபாதங்களுக்கும் சிறியனின் சிரம் தாழ்ந்த அன்பர்களே, பகவானை பற்றி சில மணி துளிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பேருவகை அடைகிறேன். இதில் நான் சொல்கின்ற சொல்லிலே நான் பேசுகின்ற பேச்சிலே ஏதேனும் சொற்குற்றம் பொறுக்குற்றம் இருப்பின் அதை சச்சங்கம் பொறுத்தருளுமாறு பணிவிடமுடன் வேண்டி என் சிற்றுரையை தொடர்கிறேன். நண்பர்களே, கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிந்தவன் சித்தன் தேவாரம் கூறுகிறது. கடவுளை காண முயல்வது என்பது பக்தியினுடைய ஒரு நிலை. ஆனால் அந்த கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். நாமெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையில் இறைவனை தேடி இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த ரூபத்தில் இருக்கிறான், எந்த சொரூபத்தில் இருக்கிறான் என்ற நிலைப்பாட்டில் ஒரு ஐயப்பாடோடு இறைவனை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இறைவன் நீக்கமர எங்கும் சர்வ வியாபியாக வியாபித்திருக்கிறான் என்பதை உணர்ந்து தெளிந்தவர்கள் குருநாதர். குருவுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அதான். அந்த உணர்ந்து தெளியக்கூடிய ஞானம் பெற்றவர்கள் குருநாதர்கள். நான் சென்ற முறை பேசும்போதும் அதை சொல்லியிருந்தான். அவர்கள் நம் குருநாதர் எந்த அளவுக்கு எந்தெந்த நிலைகளில் அந்த ஞானத்தை எல்லாம் பெற்று தேர்ந்தார். நம் குருநாதரை விட ஒரு சிறந்த உதாரணம் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. எத்தனையோ குருமார்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் துணை பேரையும் ஈன்றெடுத்த புண்ணிய பூமி நம் பாரத மண். அரிது அரிது மானிடராதல் அரிது என்றால் அவை அந்த மானிடராதிலும் இந்த மானிடராக இருக்கக்கூடிய அந்த ஐய பிறவியை பாரத மண்ணில் நமக்கு இந்த ஜென்மாவை கொடுத்த இறைவனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன்.
ஏன்னா எத்தனையோ மகான்கள், யோகிகள், ரிஷிகள், ஞானிகளை இன்னமும் கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய, ஈன்றெடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தாய் பாரத மாதா. அப்படித்தான் சொல்லணும். பேர் பெற்றவர் அந்த வரிசையிலே நமக்காக அவதரித்து நம்மோடே பயணித்து நம்மோடே நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான், வாழும் தெய்வம் நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. பகவானை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய, பகவான் நாமாவை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அத்துணை பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஏன் அப்படின்னா, நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை, இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா, நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் பருகின்ற நீர், நாம் அனுபவிக்கின்ற இந்த புவன போகங்கள் அனைத்தையும் அனைத்திலுமாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு பரம்பொருள் பகவான் யோகிராம் சுரத்குமார். இது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நமக்குள்ள ஒரு நிகழ்வு இருக்கு. கடவுள் என்பவர் எங்கே இருக்கிறார்? அந்த கடவுளை எங்கே காணலாம்? நம்ம எத்தனையோ முறை பகவானை நேரடியாக பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பகவானோடு நான் சென்ற முறை சொல்லும்போது காட்சி பிரமாணம், நாகம பிரமாணம், அனுமான பிரமாணம் என்று சொன்னேன். பகவானை கண்ணால் கண்டு தெளிந்தவர்கள், பகவானை நேரடியாக கூடியே இருந்து சேவித்தவர்கள், பகவானுக்கு எத்தனையோ தொண்டுகள் செய்தவர்கள் அநேகம் பேர் உள்ளனர். அநேகம் பேர். அத்துணை பேரில் எத்தனை பேர் பகவானோடு நேரடியாக உரையாடக்கூடிய வாய்ப்பு இருந்த பொழுதிலும் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, கடவுளை எங்கே பகவான் காண்பது? கடவுள் என்பவர் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? மகாகவி பாரதியிடம் ஒரு சீடன் ஒரு முறை கேட்டான், பாரதியே, கடவுளை நான் எங்கே காண்பது? கடவுள் எப்படி இருப்பார்? எந்த ரூபத்தில் இருப்பார்? எந்த சொரூபத்தில் இருப்பார்? அவர் சிவன் போல இருப்பாரா, இல்லை திருமால் போல இருப்பாரா, கோவிலில் இருப்பாரா, மலையில் இருப்பாரா, குளத்தில் இருப்பாரா, எங்கே இருப்பார் அப்படின்னு பாரதியிட்ட கேட்கும்போது பாரதி அழகான ஒரு விளக்கம் சொன்னான். பாரதியைப் போல் ஒரு ஆன்மீக கவி யாரும் கிடையாது. என்னை பொறுத்தவரை, என் சிற்றறிவு கெட்டியவரை, நான் நாயன்மார்கள் ஆழ்வார்களுக்கு அடுத்த வரிசையில் ஒரு ஞானியாக நான் வைத்திருப்பது பாரதி. இதனால் அவன் கொடுத்த வேதாந்த, அவன் வேதாந்தத்தின் உச்சத்தை கொடுத்தவன். எட்டயபுரத்தின் கவி மகாகவி பாரதி வேதாந்தத்தின் உச்சத்தை கொடுத்தவன். அவன் சுதந்திர தாகத்தை கொடுத்த கவி மட்டும் அல்ல, அவனுடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது, அவன் ஆன்மீகத்தின் ஏட்டை புரட்டி எடுத்தவன். அழகாக சொன்னான் பாரதி, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து திருக்கரமும் சிரமே கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். என்ன சொன்னால், இறைவனை தானே பார்க்கணும்னு அந்த சீடன்ட்ட சொல்கிறான், இறைவனை தானே பார்க்குற, பாரு கழுதையை பார், அதை போய் கும்பிடு. நீ போகிற எதிர்த்தாப்பில் கழுதை வருதா, அவரை கும்பிடு, அவன்தாண்டா இறைவன் தான். அதோட நீ பாட்டில் கீழான பன்றியை, அந்த பன்றியை கும்பிடு, அதுவும் இறைவன். தேலை கண்டு, நம்ம கொட்ட வருகின்ற தேல், அது 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 நமக்கு என்ன செய்ய வருது? தீங்கு தான் செய்ய வருது, நமக்கு தெரியும். அந்த தேளிலும் இறைவன் இருக்கான் வணங்குன்னா, இருகரமும் கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். அதோடு அவன் நிப்பாட்டிருக்கல, அடுத்தவர் நிலைக்கு போனால், கூலத்தை மலத்தினையும் வணங்குதல் வேண்டும். இது ரொம்ப உச்சமான நிலை. கூலம் என்றால் குப்பம், குப்பையும் மலத்தையும் வணங்கு அப்படின்னு நான் பாரு, அதிலும் இறைவன் இருக்கான் அப்படின்னா, இது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா நம்மளால் அப்படின்னா, அது எப்படி குப்பை நாம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற குப்பையிலையும் மலத்திலையும் போய் ஒரு இறைவன் இருக்கு, சாத்தியமா சார்? அப்படின்னா, உயிர் பொருள்களில் கீழான உயிர் பொருள் ஒன்று, உயிர் பொருள் பொருட்கள்னு எடுத்துக்கிடுவோம். உயிர் பொருளில் ஓரறிவில் இருந்து ஆறறிவு இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே உயிர் பொருள் தான். இதில் கீழான நிலையில் இருக்கக்கூடிய பொருள் வந்து புல், அதுதான் ஓரறிவு.
அதான் கீழான நிலையில் இருக்கிறது. ஜடப்பொருள் ஒன்று இருக்குது, அது உயிரற்ற பொருள். அந்த ஜடப்பொருள்களுக்கு கீழான ஜடப்பொருள் ஒன்று இருக்குது, அதுதான் மலம் சாணம். உயிர்பொருளில் கீழான நிலையில் உள்ள புல்லினையும் ஜடப்பொருளில் கீழான நிலையில் உள்ள பசுவின் மலமாகிய சாணத்துடன் சேர்த்து ரெண்டே இணைச்சா அதுதான் தெய்வம் வணங்கு என்று சொன்ன ஒரு சமயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது நம் சமயம்தான். பாரதி அழகாக விளக்கம் சொன்னாங்க, அடே உயிர்பொருளில் இருக்கக்கூடிய கீழான நிலையில் இருக்கக்கூடிய புல்லை கொண்டாந்து ஜடப்பொருளில் கீழான இழக்கக்கூடிய அந்த பசுஞ்சாணத்து மேலே வச்சுட்டுனா அதுக்கு பேர் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன காரியம் செய்ய போனாலும் முழுமுதற் கடவுளாம் கணபதியை வணங்கணும், வணங்குவோம். அந்த கணபதியை எந்த ரூபத்தில் கொண்டாந்து வச்சா அப்படின்னா, சாணத்தை ஒரு பசுஞ்சாணத்தை பிடிச்சி அதில் ஒரு அருகம்புல்ல சொருகணும் அப்படின்னா அதான் தெய்வம். அதோடு நிப்பாட்டிடல, அவனுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சான். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்லேயும் தெய்வம் இருக்குது. இதை நாம் உணரணும். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இறைவனோடே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். நமக்கு இறைவன் யார்? சாட்சாத் பகவான் யோகிராம் சொல்லியிருக்கார். அவரோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் உணரணுமா இல்லையா? நாம் பார்க்கின்ற அனைத்திலும் நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் அனைத்தும் கூட்டமும் தெய்வம். மீளத்தான் இதை தெளிவாய் விருத்து சொல்வேன், விண் மட்டும் கடவுள் என்று மண்ணும் அத்தேனா. அடே, விண்ணில் மட்டும் கடவுள் இல்லை, நாமெல்லாம் கடவுள் அப்படின்னா மேலே கை தூக்குறோம். நமக்கு மேலே இருக்கிறவன் அதுக்கு மேலே கை தூக்குறான், அதுக்கு மேலே இருக்கிற அதுக்கு மேலே கை தூக்குறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை மேலே மேலே தூக்குறோம். மேலே தான் கடவுள் இருக்காரானா, இல்லைடா மண்ணும் கடவுள் தே அப்படின்னு பாரதி, இறைவன் எங்கே இருக்கிறான், கடவுளை எங்கே காண்பது என்று கேட்ட சீடனுக்கு அவன் கொடுத்த பதில். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நண்பர்களே, நாம் இறைவனை மூன்று சொரூப நிலைகளில் காணலாம்னு நான் போன சச்சங்கத்தில் சொன்னேன். அதில் முதலாவதாக இருப்பது காட்சி பிரமாணம். இந்த காட்சி பிரமாணம் என்றால் நாம் இறைவனை கண்ணால் காண்பது என்பது ஒரு கருத்து. இரண்டாவது நிலை இருக்கிறது இதில், என்ன அதுனா அதுதான் சூட்சும நிலை, இறைவன் நம்மை காண்பது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நாம் நம் ஆன்மா பக்குவ நிலைக்கு பக்குவ நிலைக்கான படிநிலையில் பரிணமிக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, இப்போ நாம் போகிறோம் பகவானை பார்க்க போனோம். நாம் பகவானை பார்க்க போகும்போது தேரடி வீதியில் பகவான் இருந்தார். அந்த சின்ன வீட்டில் கம்பி கிராஸ் போட்ட கம்பி கேட்டு போட்ட வீட்டுக்குள்ளே உள்ளே உட்கார்ந்துருப்பார். இங்கே வெளியிருந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்மம் உட்கார்ந்தது போல் இருக்கும். இதுதான் எனக்கு பகவான் கொடுத்த காட்சி. நாம் பகவானை கண்ணால் கண்டது. ஆனால் அது எல்லோருக்கும் கிட்டக்கூடியது, எல்லோருக்கும் கிட்டும். பகவானை பார்க்காதவர்களுக்கு கூட பகவான் காட்சி கிடைக்கும். எப்படி சார்? இப்போ பகவான் அருவுருவாக இருக்கும் பொழுதும் எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருக்கார். எந்த ரூபத்திலேயோ எந்த சொரூபத்திலோ ஒன்றுமில்லைன்னா கனவில் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது பகவானோடு பயணிக்கிற அநேகம் பேருக்கு புரியும். ஆனால் பகவான் நம்மை காண்பது என்பது சுத்த காட்சி பிரமாணம். சித்தாந்தத்தில் பிரமாணங்கள் வகைப்படுத்தும் பொழுது மூணாக வகைப்படுத்தி அந்த மூணின் உட்பிரிவுகளில் இந்த ஒரு பிரிவை வச்சான். அது என்ன சொல்கிறாங்க, நமக்கு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கோயிலில் போய் சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா சிவனை பார்க்குறோம், அம்பாவை பார்க்குறோம், விநாயகரை பார்ப்போம், முருகனை பார்ப்போம், இப்படி பிரகாரங்கள் சுற்றி வருவோம், வந்துடுவோம். பெருமாள் கோயிலுக்கு போடுவோம், வெங்கடாச்சலபதியை பார்ப்போம், தாயாரை வணங்குவோம், ஆஞ்சநேயரை பார்ப்போம், கர்டாலவரை சேவிப்போம், சுற்றி வர வருவோம், ஆழ்வார்கள் தரிசனம் பார்ப்போம், வந்துடுவோம். இப்படி எந்த கோயிலுக்கு, அம்பாள் கோயில் இப்போ நவராத்திரி உற்சவம் இன்னைக்கு இரண்டாம் நாள் என்று நினைக்கிறேன், இரண்டாம் நாள் நவராத்திரி, துர்காம்பிகை நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் வேற இருக்கக்கூடிய நாட்கள் இந்த மூன்று நாட்கள்.
நவராத்திரி அப்படின்னாலே இறைவன் நம்மை தேடி வரக்கூடிய காலங்கள். தேவி திரிபுரத்தில் வாழக்கூடிய அம்பாள் நம் இல்லம் தேடி வாசம் செய்கிற நாட்கள் இந்த 9 நாட்கள் நவராத்திரி. விசேஷமான நாள். அந்த நாளில் நாம் பகவானை பற்றி கருத்துக்களை பேசுவது என்பது ரொம்ப சுபிச்சம். அப்போது இப்பேற்பட்ட அந்த நன்னாளில் நம்ம இறைவனை நாம் கண்ணால் கண்டு வணங்குகிறோம். ஆனால் இறைவன் நம்மை காண்பது என்பது பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம். அப்பேற்பட்ட காட்சியை பகவான் ஒருத்தர் கொடுத்தார். எனக்கு எத்தனையோ பேருக்கு அது அந்த காட்சி கிடைத்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அனுபவம், ஒரு பக்தரோட அனுபவம். நான் என்னுடைய நண்பர் ஒருவரை சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து பகவானுடைய பக்தர், அவருடைய தந்தையும் பகவானுடைய பக்தர். அவர் தந்தையின் மூலமாக தான் அவருக்கு வந்து பகவான் தெரியும். பகவானை வந்து அவருக்கு எப்படி தெரியும், அவர் அப்பா சொல்லி தெரியும். அவர் அப்பாவுக்கு எப்படி பகவான் காட்சி கொடுத்தார் அப்படின்னா, அவங்க ஃபேமிலி வந்து எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. அவங்க ஒரு தடவை கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 35 வருஷம் குறைஞ்சது இருக்கு. பகவான் வந்து தேரடி வீதியில் இருந்த சமயம் 90 91 நடந்த நிகழ்வு, உண்மை சம்பவம். அவர்கள் வந்து திருப்பதி போகணும் என்பது அவர்களுடைய விருப்பம். அவர் அப்பா பையன், அப்பா அம்மா பையன் தங்கை 4 பேர். என்னுடைய நண்பர் சொன்ன செய்தி தான் இப்போ சொல்கிறேன். 4 பேர் சேர்ந்து திருப்பதி பயணிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து நல்ல ட்ரங்கர், இந்த செயின் ஸ்மோக்கர் கம் ட்ரங்கர். அப்போ அவங்க திருப்பதி பயணிச்சுட்டு போகணும்போது காரில் வர்றாங்க. வரும்போது இப்போ மாதிரி 4-வே ரோட்லாம் அப்போ கிடையாதுல்ல. அப்போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு சபலம் என்ன அப்படின்னா, அவர் எப்பவுமே நித்திய போதையில் இருக்கிறவர். அவர் இப்படி விழுப்புரம் தாண்டி போகும்போது இப்படி போடி போனோம்னா இங்கே நமக்கான அந்த சாப்பாடு கிடைக்கும். அவருக்கான சாப்பாடு எதுன்னு புரிஞ்சுக்கிங்க. அவருக்கான சாப்பாடு இங்கே கிடைக்கும்னு நினச்சிட்டு வண்டியை உள்ள திருவண்ணாமலை வரையாக விடுறார். அப்போ இந்த பையன் கேட்குறான், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகணும். சரி, திருவண்ணாமலை உள்ளே விட்டுருப்பான்றார் டிரைவரை. திருவண்ணாமலையில் உள்ளே வண்டி உள்ளே போகுது. தேரடி வீதி கிட்டக்க அப்போ வண்டி கார் பார்க் பண்ணலாம், இப்போலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்படி அதை பார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அனுப்புகிறாரு பையன், மனைவி, அந்த குழந்தை. இந்த டிரைவரும் உறவினர் தான், அவரும் சேர்ந்து போய் சாப்பிட்றாரு. இவர் மட்டும், இவர் எப்போயுமே சேஞ்ச் மொக்கராச்சே, நீங்கள் உள்ளே போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்கார். இவர் என்ன செய்கிறாரு, அந்த தேரடி வீதியில் கரெக்டாக அந்த வீதியிலேருந்து வெளியே வரும்போது தேர் முன் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு ஸ்டைலாக அவர் ஒரு ஸ்மோக் எடுத்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கார். கரெக்டாக நம்ம பகவான் தேரடி வீதியில் அவருடைய வீட்டில் வெளியில் வாசலில் உட்காந்து அவரும் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கார் ஸ்டைலாக. இவருக்கு பகவான்னா, யோகி ராம் சுத்துக்குமார்னா யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இவர் ஒரு ஸ்டைலில் ஸ்மோக் பண்ணுறாரு. அதை பார்த்துக்கிட்டே அவர் ஒரு ஸ்டைலில் ஸ்மோக் பண்ணுறாரு. இவர் நினைக்கிறாரு, பாரியா இருந்தால் வயசான ஆள் இந்த கிழமை பாரு எப்படி ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணுறாங்க உட்காந்துக்கிட்டே, நம்மளும் அவர் ஸ்டைலே பண்ணுமா அப்படின்ட்டு இவர் அவர் ஸ்டைலில் மாத்துறார். இதை பார்த்துட்டே இருந்தார் பகவான். பார்த்துட்டே இருந்தவர் அப்படியே அவரை சைகையில் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் ஏதோ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். வேறு யாரும் இல்லை, இங்கே 2 பேர் 3 பேர் நடந்து போகிறாங்க வைக்கிறாங்க. போகிறவங்களாம் அவரை கும்பிட்டுட்டு போகிறாங்க பகவானை கிராஸ் பண்ணும்போது. இவர் அதெல்லாம் தெரியாதில்ல, இவர் வராட்டில் போய் அடி போய் இவர் அந்த 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 சிகரெட்டை கூட இவர் நிப்பாட்டலை, அப்படியே இவர் பந்த பாணியிலே போனார். ரெண்டு புகை பிடிக்கக்கூடிய அன்பர்கள் சந்தித்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த லொக்கேஷன் தான் அங்கே இருக்குது. இமேஜின் பண்ணிக்கங்க.
இவர் போய் அப்படியே நிற்கிறார். இவரும் ஸ்மோக் பண்ணிகிட்டே பேசுகிறார். அவர்கிட்ட பகவானும் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கார். பகவான் ஸ்மோக் பண்ணார்னா எப்படி இருக்குங்கிறது கூட இருந்தால் நம்ம நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்போது அவர் இவர் உன்னிப்பாக பார்க்குறாரு, ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸ்மோக் பண்ணால் புகை எப்படி வெளியே வரும், எப்படி போகும், எப்படி வருங்கிறது தெரியும். இவர் உன்னிப்பாக பார்க்குறாரு, பகவான் உள்ளே சக் பண்ணும்போது ஸ்மோக் வரல, வெளியில் எக்ஸிஸ்டிங்கும் ஸ்மோக்கிங்கும் ஆகலை, அப்படியே இருக்குது. இவருக்கு ஒரு அப்நார்மலாக இருக்குது, இவர் வித்தியாசமாக இருக்காரு அப்படித்தான். அதுக்கப்புறம் தான் அவர் அவரை உற்று நோக்கி பார்க்குறாரு. பார்க்கும்போது இவர்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு. அந்த நேரத்தில் ரெண்டு அன்பர்கள் போகிறவங்க அப்படியே நின்று சாச்சாங்கமாக பகவான் காலில் விழுந்துட்டு வணங்கி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ இவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக்அவுட் ஆகுது, இவர் சாதாரண ஆளுகள் போல் இல்லை, திருவண்ணாமலையில் சன்னியாசி நிறையா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்போ அது மாதிரி இவர் ஒருத்தர் போல அப்படின்னு நினச்சிட்டு இவரும் அப்படி பார்த்தாராம். அவர் சிரித்தாராம் பகவான். பகவான் சிரிச்சோன்னே இவர் பக்கத்தில் போயிட்டு இவரும் சிகரெட் அப்போ தான் கீழே போகிறார். இவர் இந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு எல்லோரும் கும்பிட்டு கும்பிட்டு போகிறாங்க, நம்மளும் ஒரு கும்பிட போட்டு வைப்போம், நம்ம அப்படி தான் நினப்போம். அதே மாதிரி அவரும் நினச்சிருக்கார். அவரும் ஒரு கும்பிட்டோன்னே பகவான் எப்பயும் போல் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவர் அவருடைய பேரில் ஒரு பாதியை சொல்லியிருக்கார். இப்போது ராஜகுமார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராஜு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு பாதியை சொல்லியிருக்கார். உடனே திருப்பி இருக்க கேட்டிருக்காரு, அப்பையும் ஒரு பாதி மட்டும் சொல்லியிருக்கார். திருப்பி இருக்கேங்க, இது என்ன இவன் முழுசாக கேட்குறாரு அப்படின்னு முழு பேரையும் இவர் சொல்லிட்டார். மாறி மாறி கேட்குறாரு நினச்சிட்டு முழு பேரையும் சொன்னார். ஓ, வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னே அவர், நவ் வேர் ஆர் யூ கோயிங், திருப்பதி, ஓகே, மை ஃபாதர் பிளெஸ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டார், அனுப்பிட்டார். இவர் என்ன சொன்னார்னு இவருக்கும் புரியலை, அவருக்கு தெரியும், அவர் பிளஸ் பண்ணி அனுப்பிட்டார். இவர் ஒரு கும்பிட போட்டு வந்துட்டார், காலையும் வேலையில் ஒன்றுமே செய்யலை வந்துட்டார். அதுக்குள்ளே இவங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர் காரில் ஏறினோன்னே இவருக்கு ஒரு நெருடல் மனசுக்குள்ளே முழுசும். இவர் எந்த பர்பஸுக்காக திருவண்ணாமலைக்குள்ளே வந்தாரோ, காரை விட்டாரோ, அந்த பர்பஸுக்கு அவர் போகலை. அவர் நினச்சது ட்ரிங்க் சாப்பிடணுன்னு வந்தது. ஆனால் அவர் ட்ரிங்க் சாப்பிடணும், அந்த பகவானை பார்த்தா பிறகு அவருக்கு அந்த எண்ணம் வரல, வேண்டாம் அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு. பகவான் எப்படி ஸ்மோக் பண்ணாரோ அந்த ஸ்டைலில் ஸ்மோக் பண்ணிகிட்டே திருப்பதி போயிருக்கார். திருப்பதிக்கு வந்து இவங்க போகும்பொழுது கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடியும் திருப்பதி வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும், ரிசர்வ் பண்ணி தான் போகணும். ஆனால் இவங்க எந்த ரிசர்வேஷனும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, போய் அப்படியே போய் இதில் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. திருப்பதி போய் இறங்கினதில் இருந்து இந்த பையனுக்கு மொட்டை போடணும், அதாவது என்னோட ஃப்ரெண்டு அவருக்கு மொட்டை போடணுங்கிறது அவருக்கு ஆசை. போனால் திருப்பதியில் ஏறி மேலே மலை மேலே ஏறியாச்சு. போனோடனே இவரை வரவேற்கிறக்கே ஒரு ஃபேமிலி நின்னாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. அவ்வளோ உரிமையாக மைத்துனரை எப்படி வரவேற்போமோ, இவங்க மனைவி அக்கான்னு கூப்பிட்டு ஒரு அம்மா ஒரு தம்பதியினர் வாங்கன்னு கூப்பிட்டு வரவேற்று, அக்கான்னு கூப்பிட்ட என் பையனுக்கு மொட்டை போட வந்து இவர் சொல்கிறாரு, அக்கான்னு கூப்பிட்ட என்னை மாமான்னு கூப்பிட்ட என் பையனுக்கு மொட்டை போடத்தான் வந்தேன் நான், உன் மடியிலே உட்கார வச்சு போடு அந்த அவர் மடியிலே உட்கார வச்சு இப்போ மொட்டை எடுத்து. அவர் வேணே வேமா கேட்டிருக்காரு, மருமகனுக்கு நீங்கள் வெள்ளியில் செய்வீங்களா நகை தங்கத்தில் செய்வீங்களா கா இது, உனக்கு எது விருப்பமோ அதை செய்யின்றாராம். உடனே போய் தங்கத்தில் தோடு எடுத்துகிட்டு வந்து காது குத்தி குடும்பத்தினரை உள்ளே கூட்டு போய் இது ஃப்ரீயாக தரிசனம் முன்னாடி போய் பகவானை ஏழுமலையானது சேவிச்சுட்டு ஒரே நாளில் எல்லாம் முடித்து அரை பொழுதுக்குள்ளே முடிகிறதுக்குள்ளே எல்லா தரிசனமும் முடித்து எல்லா நிகழ்ச்சிகளும் முடிச்சுட்டு கீழே வர்ற கிளம்புற அளவுக்கு வந்துட்டாங்க. வந்து சென்டாவ் கொடுக்கும்போது அவர் அப்போ கூட அவர் யார் என்ன ஏதுங்கிறத ரெண்டு பேரும் பரிசுகர பறிக்கல, ரெண்டு பேரும் நண்பர்கள் போல உறவு நண்பால் சேர்ந்த உறவு போல பிரிஞ்சு கிளம்பி வந்துட்டாங்க. வரும்போது கீழ் திருப்பதிக்கு இறங்கும் போது யோசிச்சாராம், இதெல்லாம் நடக்கிற காரியமாக ஒரு திருப்பதியில் 3 நாள் ப்ரோக்ராம் போட்டு வந்திருக்கோம், ஒரே நாள் அரை பொழுது இன்னும் முடியலை, அதுக்குள்ளே இந்த நிகழ்வுலாம் நகர்ந்து முடிஞ்சிருச்சே, எவ்வளோ பெரிய விஷயம் இது, இதெல்லாம் யாரால் நடந்துச்சு, ஒருவேளை அந்த சன்னியாசி ஒருத்தரை பார்த்து வந்தோமே திருவண்ணாமலையில் அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார், அதனுடைய விளைவு தான் இதாக இருக்கும்னு இவர் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல்
ஒரு தேடல். இருந்தாலும் திருப்பதி போயிட்டு நேராக வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நேராக வீட்டுக்கு வந்துட்டார். வந்து சில தினங்கள் கடந்தது. அப்போது பகவானுடைய படத்தை வச்சுட்டு ஒரு நண்பர் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா அந்த படம் ஒன்று எனக்கு கிடச்சிச்சு, இந்த சாமியார் யாரோ திருவண்ணாமலையில் இருக்காராம், அவரை நாடி செல்பவர்களுக்கெல்லாம் அவரை தேடி போகிறவங்களுக்கு நல்ல ஆசி வழங்குறாராம், அதனால் நம்மளும் போயிட்டு வருவான் இவர்கிட்ட கேட்டிருக்கார். இவர் அந்த படத்தை காமி பார்ப்போம் அப்படின்ட்டுருக்கார். படத்தை பார்த்தோன்னே இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆகா, இவரல்லவா நம்ம பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டேன். ஆஹா, நம்மளை இவர் தானே கூப்பிட்டாரு அப்படின்னார். நாம் தேடி போலே, நம்மளை இவர் தானே கூப்பிட்டாரு, இவர் இவ்வளோ பெரிய பராக்கிரமரா, இவ்வளோ இவருக்கு. ஏன்னா சொன்னவன் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆள் சொல்கிறான். அப்போ அவன் லேசாக சொல்ல மாட்டான், இவனுக்கு இந்த படம் கிடச்சிருக்கு அப்படின்னா பெரிய விஷயமே, தப்பு பண்ணிட்டோமே, நம்ம திருப்பி போய் பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டு அன்னையில் இருந்து அவர் வந்து பகவானுடைய தீவிர பக்தராக வளர்றார். அதில் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னுடைய தந்தை வந்து ட்ரிங்கர் அப்படிங்கிறதே எனக்கு நான் பெரிய பையனாகி என்னுடைய பெரியப்பா சொல்லும்போது தான் தெரியும், ஒரு நிகழ்ச்சியில் அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா எப்போ பகவானை பார்த்துட்டு அவர் திருப்பதி கிளம்புனாரோ அதோடு அவர் குடியை விட்டுட்டார். ஆனால் ஸ்மோக்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன் அப்படின்னா அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், என் குரு பண்ணுறார் நானும் பண்ணுறேன். அது அவர் கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போது ஒரு பக்தி பாருங்களேன், ஒரு பக்தி நிலையை குரு நம்மை தேடி வரணும் வருவார் அப்படின்னு நான் போன முறை சொல்லும்போது சொன்னேன். குருவை நாம் தேடி செல்ல வேண்டியதிலே குரு நம்மை தேடி வருவார். ஆனால் குரு நம்மை தேடி வரும் அளவிற்கு நம்மளுடைய ஆன்மா பக்குவப்பட்டிருக்கணும், இவ்வளோதான். இந்த ஆன்ம பக்குவ நிலைக்கு நாம் வரணும். இந்த ஆன்ம பக்குவ நிலை எப்போ வரும் அப்படின்னா, இந்த தொடரின் முடிவில் நான் சொல்லிடுறேன். அப்போது இந்த காட்சி பிரமாணங்கிறது இதுதான், குரு நம்மை தேடி அழைப்பது காட்சி. இது பெரிய விஷயம் சார், எல்லாருக்கும் கிடைக்காது அவருக்கு. அதுக்கப்புறம் குரு மேலே அவ்வளவு அவ்வளவு தீவிர ஒரு பக்தி, ஒரு அனுகூலம், குரு சேவையை அவர் செய்ய ஆரம்பித்தார். குருநாதரை அடிக்கடி போய் சந்தித்தார். அவருக்கு வயதாகிவிட்டது, கிட்டத்தட்ட 72 வயது இருக்கும் அப்பொழுது அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது, அவருடைய நண்பர் ஒருத்தர் மதுரையில் டீனாக இருந்தார் டாக்டர் ஜிஹெச்சில், அவர் மூலமாக அட்மிட் பண்ணியிருக்காங்க அவரை. அப்போ பிஃபோர் ஆப்ரேஷன், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவரை பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் பொழுது அவருடைய சுகர் லெவல் செக் பண்ணிட்டு பார்த்து எல்லோரும் டாக்டரே அறிந்துட்டார். ஒரு சுகர் லெவல் இருந்தால் ஒரு 300-400 இருக்கும், ஒரு 900 சுகர் லெவல் இருக்குது பார்த்துருக்கோமா, 900 மேலே, அபவ் 900 சுகர் லெவல். அப்போ அவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் சர்ஜரி பண்ணுறதுலாம் நடக்கிற காரியமும் இல்லை, இது நல்லது இல்லை உடம்புக்கும், இதாகிடும். அவர் சொன்னாரான், நீ பேசாமல் இரு, நீ என் நண்பன் தான், பெரிய டாக்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு வைத்தீஸ்வரன் திருவண்ணாமலையில் இருக்கான், என் பகவான் யோகிராம் சுத்குமார் பார்த்துக்கிடுவார், நீ எந்த தேதியில் ஃபிக்ஸ் பண்ணியோ அந்த தேதியில் நீ உன் சர்ஜரி உன் வேலையை ஆரம்பிச்சு, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார், நீ செய்யலை, எனக்கு அவர் பண்ணுறார், அவர் செஞ்சுடுவார், எனக்கு அவர் கொடுப்பார், கண்டிப்பாக நடக்கும், நீ ஓவேலே பாடுறான்னு அந்த நண்பர் டாக்டர்கிட்டே இவர் சொல்லிட்டார். தைரியமாக இருந்தாராம். ஒரு நாள் அவருக்கு சாதாரண இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, மறுநாளுக்கு மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணணும், மறுநாளே சுகர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு, சர்ஜரி இன்றைக்கி நார்மலாகிடுச்சு. அந்த சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் வந்து மயக்க மருந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி எல்லாம் வரும்போது நிப்பாட்டு அப்படின்ட்டாரான், ஒன்றும் வேண்டாம், நான் சொல்லும்போது ஒரு பகவானுடைய புக்கு எடுத்து கையில் வச்சுக்கிட்டாராம், 10 நிமிஷம் நான் சொல்லும்போது நீ சர்ஜரி ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னா, பகவானுடைய புக்கு எடுத்து பகவானுடைய லைஃப் சரித புக்கு எடுத்துக்கிட்டு பகவானுடைய இதை எடுத்து உட்கார்ந்து அவர் ஆட்டில் படிச்சுக்கிட்டே இருக்கார், நாம சொல்லிக்கிட்டே உச்சாடன் சொல்லிக்கிட்டே இருக்கார், நாம சொல்ல 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 இங்கே 5 நிமிஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த விதமான மயக்க மருந்தும் கொடுக்காமல் அவருக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டு இன்று வரை அவர் நலமாக இருக்கிறார் என்றால், இதுதான் காட்சி பிரமாணத்தினுடைய சாராம்சம். ஒரு
காட்சி பிரமாணம் ஒரு பக்தருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் எல்லாமுமா இருந்து அவர் பார்த்துக்கிடுவார். ஆக அந்த பக்தனுடைய வாழ்க்கையில் அவர் பயணிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நாமெல்லாம் இறைவை தேடி செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கோம். நமக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆத்திகன்னு பேர் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்ருக்கோம் இல்லையா. பிரபஞ்சத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க, இறை நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுக்கு ஆத்திகர்கள் என்று பெயர். இன்னொரு மறுசாரர், அவர் இறைவனே இல்லை, கடவுள்னு ஒருத்தன் இல்லைடா போடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்குது, அவர்கள் மறுசாரர், அவர்கள் நாத்திகர்கள். ஆக இந்த ஆத்திகர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம் கடவுள் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரான்ங்கிறத காண்பிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். அவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான், அதையும் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அன்பர்களை, யார் உண்மை ஆத்திகர்கள், யார் உண்மை நாத்திகர்கள் என்றால், அருளாளர் அழகாக கூறுகிறார்கள், எவரது மரணம் ஆன்மாவின் தீர்வாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆத்திகர்கள். எவரது மரணம் மனத்தின் தீர்வாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் நாத்திகர்கள். இவ்வளோதான், ஆன்மாவின் தீர்வாக உங்களது மரணம் இருந்து நிற்கும் பட்சத்தில் நீங்கள் ஆத்திகர்கள். மனத்தின் தீர்வாக மரணம் இருக்கும் பட்சத்தில் நாம் எல்லாம் நாத்திகர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஆன்ம பலத்திற்கான அடிப்படை அம்சம். எல்லோருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் தோற்றம் உடைய அனைத்திற்கும் மரணம் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. நாம் மனித ஜென்மம் எடுத்ததன் நோக்கம் நமக்குள் இருக்கின்ற உத்தமனை காண்பது தான் நாம் இந்த மனித ஜென்மம் எடுத்ததன் நோக்கம். அப்படி அழகாக சொன்னான், உடம்பினை பெற்ற பயனன் அவன் உடம்பினுள் உத்தமனை காணும். இந்த உடம்பை பெற்றதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய உத்தமனை காணும். அந்த உத்தமன் யார்? சாட்சாத் பகவான். நம் பகவான் நமக்குள்ளே இருக்கார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம் பகவானை எங்கனம் காண்பது, எப்படி காண்பது, இவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே முதல்ல மும்மலங்கள் அறுத்துரும், ஆணவும் கண்மும் மாயை. இதுதான் நம்மளை போட்டு எங்கே போனாலும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் ஆணவும் கண்மும் மாயை. ஆன்ம விஷயம் மட்டும் இல்லை, நம்மளுடைய சராசரி சம்சார விஷயத்திலையும் தடையாக இருக்கிற இந்த மூன்று, ஆணவும் கண்மும் மாயை, இந்த மூன்றையும் வேற இருக்கப்படணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உத்தமனை நாம் காணணும். அந்த உத்தமனை காண்பதற்கான அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு நமக்கு பூரணமாக இருக்கும் பட்சத்தில் நமக்குள் இருக்கக்கூடிய உத்தமன் நமக்கு தெளிவாக தெரிவான். அப்போ நம்ம பகவானை எங்கே காண்றது சார்? அவருக்கு காட்சி பிரமாணமாக அவரே இருந்து கூப்பிட்டு கொடுத்தாரு, எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, இப்படிங்கிற ஏக்கம் தான் எல்லாத்துக்கும் இருக்கு. ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் இருந்தால்தான் நாம் நம் பரகதி, நமக்கான கதி என்ன அப்படின்னா, நம் பரகதி அடைவது தான் நமக்கான கதி. அப்போ அந்த பரகதியை நாம் அடையணும் அப்படின்னா அந்த ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கமாக மட்டும் இருந்து அது பொறாமையாகவும் போட்டியாகவும் இல்லாமல் அந்த ஏக்கத்தை அடையக்கூடிய வழிவகையை நாம் தேடிச் செல்லலாம். அப்படி தேடிட்டோம் அப்படின்னா நமக்குள் இறைவன் பிரசன்னமாக அவதாரம் செய்வார். பிரசன்னமாக உள்ளத்தில் உள்ளுழங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று காற்றிவிட்டான் ஒருவன், உருவமில்ல அவன்தான் இறைவன் என்று சொன்னானே, அந்த இறைவன் நமக்குள்ளே பிரசன்னமா. உடம்பினை பெற்ற பயனாவதையெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். இந்த உத்தமனை காணணும் அப்படின்னா நாம் யாருன்னு நமக்கு தெரியணும். நாம் யாருன்னு நாம் தெரிஞ்சு கொள்வதற்கான வழிவகை என்ன அப்படின்னா, சென்ற முறை நான் சொல்லும்போது தெளிவாக சொன்னேன், நமக்கெல்லாம் நாம் யார் என்பதை அறிவதற்கு நம் பகவான் நமக்கு கொடுத்த ஒரு உபதேசம்தான் நாம சங்கீர்த்தனம்.
எளிமையாக கொடுத்துட்டார். எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு ஆர்வலாளர்கள், யோகிகள், ரிஷிகள், ஞானிகள், அடியார்கள், சித்த புருஷர்கள் எல்லாம் தேடி அலைந்து துவன்று பரிதவித்து எத்தனையோ ஏக்கங்கள் தாக்கங்களுக்கு மத்தியில் பெற்ற அந்த அரிதுனும் அரிதான அந்த பொக்கிஷமாகிய அந்த பரமபதத்தை இந்த எடுத்துக்கப்போ அப்படின்னு அப்படி அப்படி வெண்ணெயை நல்லா பாலில் பாலை கடை பாலை காய்ச்சி அதை தயிராக்கி அதை கடைஞ்சி மோராக்கி மோரை கடைஞ்சி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக கொடுக்குற விஷயத்த எல்லா ப்ராசஸையும் இவரே முடித்து இந்த நெய்யை நேரட்டை ஊற்றி சாப்பிடுக்க போ, இது உனக்கு அமுதம் என்று சொல்லி கொடுத்த அந்த பேரானந்த பேரருவி நம் பகவான், அவ்வளோதான். அப்போது அந்த அறிவை நாம் எங்கனம் தெரிவது? அறிவு தான் சார் ஆன்மா. அறிவு உடலில் ஒரு 96 தத்துவங்களில் 36 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள், 96லேயும் அறிவு தான் உடல் சார் தத்துவமே. 95 கருவிகள் நம்மளை விட்டு போயிடும், ஒரே ஒரு கருவி மட்டும் ஜென்மா ஜென்மாவாக நமக்குள்ளே பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு கருவி தான் அறிவு. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமூலர் அழகாக சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைடா, தன்னை அறியாமல் தானே கெட்டு போகிறான். அவ்வளோதான், நம்ம யாருன்னே தெரிஞ்சிக்காமல் நம்ம இந்த ஜென்மாவை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். பெரிய எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு என்ன மோச்சனம்? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே நான் திருமூலர். அப்போ தன்னையே அறியக்கூடிய அந்த அறிவு, இந்த அறிவு தான் ஆன்மா, இந்த அறிவு தான் மெய்குரு, அறிவு தான் மெய்ப்பொருள், அறிவே வாசி, அறிவே ஒளியாக விளங்கும் ஜோதி, அறிவே ஞானம், அறிவே அந்த அறிவை அறிவதே சாகா கல்வி, அறிவே வடிவானவன் ஆண்டவன். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க, அறிவே வடிவானவன் ஆண்டவன். இந்த அறிவை நான் எப்படி சார் தேடும் சார்? அப்போ நமக்கு அறிவு இல்லையா? நமக்கு ரெண்டு டவுட் இருக்குது. அப்போ நமக்கு அறிவு இல்லையா? நாம் வச்சுருக்கிற அறிவு எந்த அறிவு சார்? நாம் எத்தனையோ விஷயங்கள் படித்து தேர்ந்து கற்றெடுத்து எத்தனையோ தேடி தேடி கல்வி என்னும் அறிவை நமக்குள்ளே புரட்டு நமக்குள்ளே புகட்டி எத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அறிவியல் கண்டு விஞ்ஞானத்தின் உச்சத்தில் மனிதன் இறைவனுக்கே சவால் விடக்கூடிய சூழ்நிலையில் இன்று வளர்ந்து கொண்டு இருக்கிறான், வளர்ந்து விட்டானே, இது அறிவு இல்லையா சார்? இது அறிவு இல்லையா? மணிவாசகன் அழகா சொன்னார், செத்திடமும் பிறந்திடமும் இனி சாவாதிருந்திடமும் இத்தனையும் அறியாதார் அறியும் அறிவு எவ்வறிவோ, ஒத்த நிலம் ஒரு பொருள் ஒரு பொருளாம் பெரும்பயனை அத்தன் என கருளியவாது யார் பெறுவார் அச்சாவேன. எவ்வளவு ஒரு விஷயம், நாமெல்லாம் தேடி தேடி தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய அறிவு எப்பேற்பட்ட அறிவு, ஆனால் மணிவாசகர் சொல்லக்கூடிய அறிவு எப்பேற்பட்ட அறிவு? செத்திடமும் பிறந்திடமும் இனி சாவாதிருந்திடமும். நாம் இதுதான் சார் திருவாசகத்தினுடைய ஓசையை. நம் உடம்பை விட்டு உயிர் போவது எந்த இடத்தில் யாருக்காவது சொல்ல முடியுமா? உயிர் பிறந்தது எந்த இடத்துல இது யாருக்கா தெரியுமா? இனியாவது சாகாமல் இரவா நிலை பெற வேண்டி நிற்க வேண்டிய இடம் எது? இந்த மூணு தான் சார் அவர் சொன்னது. சார் நம்ம உடம்பை விட்டு போகிறது எப்படி போகுது, அது வரும்போது எப்படி வந்தது, இனி சாகாமல் பிறவா நிலையை பெறணும் அப்படின்னா பிறவாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பிறவாமல் நிலையை நமக்கு வரணும் அப்படின்னா நாம் எந்த இடத்துல நிற்கணும், அந்த இரவா நிலையை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் எந்த இடத்துல நிற்கணும்? சாகா கல்வி சொல்லான இறக்கக்கூடாது, இறப்பு என்பது இல்லை என்ற நிலைக்கு நாம் வரணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நிற்கணும்? இந்த அறிவு எத்தனை பேருக்கு சார் தெரியும்? எந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது யாராலும் சொல்ல முடியுமா? நான் அடுத்த முறை நேரடியாக உங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்திற்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த அறிவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படின்னா சார் சொல்லணும்?
இந்த அறிவு எத்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் எந்த நிலையில் வித்தியாசப்படுது? அறிவு என்பது எத்தர்களுக்கும் நிறைய உண்டு, சித்தர்களுக்கும் நிறைய உண்டு. எத்தர்கள் யாரு? நாம. நாம் தேடி தேடி படித்து படித்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கோமே, இவங்கள்லாம் நாம் எத்தர்கள். சித்தர்கள் யாரு? சாட்சாத் நம் பகவான். நம் பகவானைப் போல எத்தனையோ ஜீவமுத்தர்கள், ரிஷிகள், யோகிகள், யானைகள், இவர்கள் எல்லாம் சித்தர்கள். இப்போ நம்மளுடைய அறிவுக்கும் சித்தரோட அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எத்தர்கள் தமது மன வலிமையால் ஒன்றை சாதிப்பவர்கள். நாம் யார்னா மன வலிமையால் ஒன்றை சாதிப்போம், நாமெல்லாம் எத்தர்கள். ஆனால் சித்தர்கள் மனதை சாகடித்து சாதிப்பவர்கள். ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார். நாம் மன வலிமையால் மனம் என்ன சொல்லுகிறதோ அதன் வழி நடந்து சாதிப்பவர்கள். இதில் தோல்வியும் இருக்கும் வெற்றியும் இருக்கும். நாம் பெறுகின்ற வெற்றியும் நிரந்தரமல்ல, நாம் பெறுகின்ற தோல்வியும் நிரந்தரமல்ல இது இந்த பயணத்தில். ஆனால் சாகா நிலைன்னு ஒன்று இருக்குது. மனதை அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா மனத்தை சாகடித்து சாதிப்பவர். நான் சொல்கிறேன், எவரது மரணம் மனத்தின் தீர்வாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் நாத்திகர்கள். எவரது மரணம் ஆன்மாவின் தீர்வாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆத்திகர்கள். அப்போ சித்தர்கள் யார்? உண்மையான ஆத்திகர்கள் அவர்கள் தான். ஏன்? அவன் மனசை சாகடித்து சாதித்தான். எத்தர்கள் மனமே இல்லாத வாழ்வு என்பது ஒரு சூன்யம், வெறுமையானது என்பார்கள். நாமெல்லாம் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனசு இல்லாத வாழ்வு என்னடா வாழ்க்கை? மனசு ஒன்றை நினச்சா தானே அது இச்சப்படி நாம் செயல்படுத்தி போய்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். மனமே இல்லாத வாழ்க்கை ஒரு சூன்யம், வெறுமைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சித்தர் என்ன சொல்கிறார்? மனம் இறந்த பிறகுதான் ஆனந்த வாழ்வு தொடங்குகிறது என்கிறார். ஒரு ஆனந்த வாழ்வு என்பது ஒரு மனுஷனுக்கு எப்போ தொடங்கும் அப்படின்னா, மனம் இறந்த பிறகுதான். சாட்சாத் உண்மை சார், இது பெரிய விஷயம், பெரிய நிலை. மனம் இறந்த பிறகுதான் உருவாது. நம் குருநாதர்கிட்ட நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம். சரி, அடுத்த நிலை சொல்கிறான். எத்தர்கள் மனம் நிறைவேறுவதையே இன்பம் என எடுத்துக்கொள்வார். ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசு என்ன நினைக்குதோ அது நடந்துருச்சு அப்படின்னா அதுதான் இன்பம், அவ்வளோதான். தானே உண்மை? இது உண்மை. எனக்கு இப்போ இனிப்பு சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னா, அந்த நான் எந்த இனிப்பை சாப்பிடணும் சுவைக்கணும் நினைக்கிறேனோ அந்த இனிப்பு எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா எனக்கு அது இன்பம். இப்படி தான் ஒவ்வொரு செயல்பாடும் போயிட்டே இருக்கு. இப்போ நினச்சாலும் நான் சாப்பிட முடியாது, விருப்பப்பட்டாலும் விஸ்வநாதன் சார் எனக்கு இனிப்பு கொடுக்க முடியாது, அது வேறு விஷயம். அப்போது மனம் நிறைவேறுவதையே இன்பம் என எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? ஆனால் மனம் இன்னாமையே இன்பம் என எடுத்துக்கொள்பவர்கள் சித்தர்கள். அது என்ன சார் இன்னாமை அப்படின்னா? மனம் இறப்பு, மனம் சாகடிக்கப்படணும். அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறது தான், மனம் சாகடிச்சிருச்சா? மனம் இறந்த பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுளை எங்கே காணலாம், பாரதி சொன்ன விளக்கத்தை சொல்லி சொன்னேன் இல்லையா? இந்தந்த இதில் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காண்டா அப்படின்னு சொன்னேன். இங்கே சித்த புருஷர் அழகாக சொன்னார், மனம் இறந்த பிறகு இறைவனும் நம்மோடு உறவாடி உரையாடி மகிழ்வான். இந்த நிலை வரணும் சார். நம்மோட பகவான் எப்படி வரணும்? உறவாடி உரையாடி மகிழணும். அப்போ நம் பகவான் யோகிராம் சுதுபார் நம்மோடு உறவாடி உரையாடி மகிழணும். நாம் சொல்லலாம், நாம் பகவானோடு இருந்தோம் சார், இத்தனை ஆண்டு நான் பகவானோடு பயணித்தேன், இத்தனை ஆண்டுகள் நான் அவருடைய நேரடியாக தொடர்பில் இருந்தேன், இத்தனை ஆண்டு நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ போய் பகவானை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்கிறோம்? நான் சாதா சர்வகாலம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நாம் உண்மையிலேயே உறவாடுறோமா உரையாடுறோமானா? இல்லை சார், இல்லை. நம்மளுடைய உறவாடுதல் உரையாடுதல் எல்லாம் நம் சம்சார பந்தங்களின் தேடுதலின் தாக்கத்தினாலேயே பயணித்து கொண்டு இருக்கிறது. நாம் ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு விருப்போடு தான் பகவானை வந்து பகவானை நெருங்கிக் கொண்டே இருக்கும். பகவான்கிட்ட வேண்டுதல் வைக்க, வேண்டுதல் இல்லாத பிரார்த்தனையே இல்லையே நம்ம பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சச்சங்கத்தில் நான் கூடியிருக்கேன், ஒரு மணி நேரம் நாம சொல்ல போகிறேன், ராமநாமம் சொல்கிறேன், அருணாச்சல சிவ சொல்கிறேன், யோகி நாம சொல்ல போகிறேன், இத்தனை நாமும் ஒரு மணி நேரம் நான் சொல்லிட்டு வரேன், இறைவா எனக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துரு அப்படின்னு தானே நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டுத்தானே இந்த சச்சங்க மீட்டுக்கே வரோம். திருவண்ணாமலைக்கு போகிறோம், பகவானை சேவிக்க போகிறோம், பகவானுடைய பகவானை பார்த்துட்டோம் அப்படின்னா பகவானுடைய சிலாரூபத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளை அறியாமல் நமக்கு என்ன வந்துடுது, நம்ம வந்து அப்ளிகேஷன் தானே வந்துடுது. பிறகு எப்படி நம்ம உரையாடி உறவாடுவது, பகவானோடு உரையாடி உறவாடுதல் என்பது விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் இருக்கணும். ஆன்மா விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் இருக்கும் பொழுது ஷார்ட், அப்போ அது எந்த நிலை அப்படின்னா அதுதான் மனம் இன்னாமை. அப்படின்னா மனம் இறந்த நிலை. அந்த மனம் இறந்த நிலையில் நாம் பகவானோடு யோகிராம் சுரத்குமாரோடு எப்படி இருக்கலாம் அப்படின்னா உறவாடி உரையாடி மகிழலாம். இப்பவும் புரிஞ்சுக்கங்க, இப்பவும் எப்படி நண்பர் ஒருவருக்கு என்னுடைய நண்பருடைய தந்தையாருக்கு காட்சி பிரமாணமாக இறைவன் ஒரு காட்சி கொடுத்தானே, அப்படி இப்பவும் நாம் உறவாடி உரையாடலாம். இந்த நிலை எத்தனை பேருக்கு வரணும், எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் வரணும். பகவான் நாமாவை உச்சாரணம் செய்கின்ற எவருடைய பகவான் நாமாவை உச்சாரணம் செய்கிறதோ அவர்களுக்கு இந்த நிலை வர வேண்டும். இந்த நிலை வரணும்னா என்ன சார் செய்யும், அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் எந்த இடம் செத்திடம், எந்த இடம் பிறந்திடம், இனி சாகாதிருக்கக்கூடிய இடம் எது, ஒருவன் பிறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார். வள்ளுவர் தான் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத, பிறவாமல் இருக்கணும் சார், சாமி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, பிறவாமல் இருக்கணுமா சாகாமல் இருறா அப்படின்னா. இப்போ சாகாமல் இருந்துட்டால் பிறக்க மாட்டோம்ல, அப்போ அந்த நிலையை நமக்கு வர்றதும் அப்படின்னா நாம் என்ன சார். தாய்மானவர் அழகாக சொன்னார், சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரம். இந்த பராபரம் எப்போ உள்ளே வரும் அப்படின்னா சினம் இறக்க கற்றாலும், நான் கோபத்தை விட்டுட்டேங்க என்ற சினம் கிடையாது, சித்தியெல்லாம் அட்டமா சித்திகளை எல்லாம் நான் கற்று தெரிஞ்சுக்கிட்டேன், அட்டாங்க யோக சித்திகளை எல்லாம் கற்று தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ரெண்டு நிலையை நான் அடைஞ்சா பிறகு இறைவனை அடையலாம் என்று சொன்னீர்களே எனக்கு இறைபெறம் கிட்டுமா அப்படின்னா அப்போ கூட கிட்டாதுரா. எப்போ கிட்டும், மனம் இறக்க கல்லாருக்கு, மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரணி. இந்த மனம் இறக்க வேண்டும் அப்படின்னா அது என்ன நிலைக்கு வரணும், அருமையான ஒரு நிலை இருக்குது நமக்கு பகவான் கொடுத்தது. ஆனால் அந்த நிலை நமக்கு வரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், நம் உள்ளம் தெளிவாக இருத்தல் வேண்டும். உள்ளம் தெளிவாக இருப்பதற்கு என்ன வழி, இப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம், இந்த பிரபஞ்சத்தில் நாம் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை சுபிச்சம் பெற்ற உத்வேதம் பெற்ற அந்த ஆறறிவு ஜீவனாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் என்ன ஒரு இது அப்படின்னா, நாம் ஒருவரை ஒருவர் ஒத்து இருக்கிறோமா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் ஒருவரை ஒருவர் ஒத்து இருக்கிறோமா, ஒருவரை இறைவனுடைய படைப்பினுடைய சூட்சுமத்தை பார்த்தீங்களா, இறைவனுடைய படைப்பினுடைய சூட்சுமத்தில் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கு பாருங்கள், எத்தனையோ ஜீவராசிகளை படைச்சிட்டான், ஆனால் ஒன்றை போல் இன்னொரு ஜீவராசி உருவத்திலும் தோற்றத்திலும் அவனுடைய கொள்கையிலும் செயல்பாட்டிலும் ஒத்துப்போகிறதா, கிடையவே கிடையாது சார். இப்போ நான் ஒரு வடிவத்தில் இருப்பேன், விஸ்வநாதன் ஐயா ஒரு வடிவத்தில் இருப்பார், இங்கே இந்த சச்சங்க குழுமத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அன் பகவானுடைய பக்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இவரை பார்த்தா இவர் விஸ்வநாதன், இவர் சிவகுமார், இவருடைய இவங்க இந்த அம்மா சாவித்திரி அம்மா, இவங்க ஒரு இந்த அம்மா, இவங்க பகவானுடைய பக்தை அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் இல்லையா. இந்த ஐடென்டிஃபிகேஷன் எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தோற்றத்திலும் உருவத்திலும் அவருடைய செயல்பாடுகளிலும் கொள்கையிலும் மாறுபட்டு இருப்பதனால் மட்டுமே நாம் நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுது. அப்போது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றங்கள் கொண்ட நாம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்
ஒன்றுபடுகிறோம். என்ன சார் விஷயம் அது? எந்த விஷயத்தில் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம்? எல்லாரும் ஒன்றுபட்டுருக்கு, இதில் யாருமே மாற்றுக்கிறது கிடையாது. எந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும், அவர்கள் சன்னியாசிகளாக இருந்தாலும் சம்சாரிகளாக இருந்தாலும், இந்த ஒரு நிலைப்பாட்டில் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்றால் அந்த ஒரே ஒன்று தான், உயர வேண்டும் என்பதில் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். உயர வேண்டும், இந்த நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்பதில் நமக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது உண்மைதானே சார்? இப்போது என்னிடத்துல வந்து ஒரு 500,000 ரூபாய் தொகை இருக்குது, அடுத்த ஆண்டு அது 10,000 குறையணும் அப்படின்னு நான் நினைக்காத நினைப்பேனா? இல்லையே, 5 லட்சம் 10 லட்சமாக உயரணும்னு நான் நினைப்பேனே ஒழிய அது குறையணும்னு நான் நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். அன்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் பிஹெச்டி படிச்சிருக்காரு. பிஹெச்டி படித்த அன்பர், இந்த ஆண்டு நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் போதும், நான் இனி அடுத்த ஆண்டுலேருந்து எஸ்எல்சி வரைக்கும் நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? அவருடைய தகுதி இல்லை, சொல்ல மாட்டார். பிஹெச்டிக்கு அடுத்து வேற என்ன இருக்குது அப்படிங்கிற தேடுதல் தானே, இந்த உயர்தல் தானே இருக்கும். ஆன்மீக பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய சன்னியாசிகளை எடுத்துக்கிடுவோம். சம்சார பந்தத்திலிருந்து சன்னியாச பந்தத்தில் போய் கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசிகள் ரிஷிகளை எடுத்துக்கிடுவாங்க. என்னுடைய ஆன்ம பலம் இந்த நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு அட்டாங்க சித்தனை யோக சித்தி நிலையில் நான் ஒவ்வொரு படிநிலையாக உயர வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டும் என்ற எண்ணம் தானே தோன்றும். அப்போது யார் எல்லோருக்கும் எல்லோரும் ஒருமித்த கருத்தாக இருக்கக்கூடிய விஷயம் நாம் உயர வேண்டும் என்பதுதான். இதில் யாரும் மாற்றுக்கருத்து வைக்கிறது இல்லை. சரி, இப்போது எல்லாரும் உயரணும் அப்படின்னா அதற்கு அவரவர் அதற்கேற்ற மாதிரி பிரயாசப்படணும் இல்லையா? என்ன பிரயாசப்படுறது? அதனால் முயற்சி செய்கிறது. ஆன்ம பலத்தில் முன்னேறணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றா பண்ணணும். அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பு கொடுக்கணும். கல்வியில் முன்னேறணும் அப்படின்னா அறிவை பெருக்கக்கூடிய விஷயங்கள் செய்து கொண்டு இப்படி ஒவ்வொன்றா செய்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்படி எதுவுமே செய்யாமல் ஒருவரால் முன்னேற முடியுமா? எதுவும் செய்யலை சார், முன்னேற முடியுமா? முடியும் என்று அருளாளர்கள் சொன்னார்கள். முடியும் சார், இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன். எல்லோருக்கும் பகவான் மூலமாக நான் ஒரு உண்மையை உணர்த்துறேன். எதுவும் பண்ணாட்டாலும் நான் முன்னேறலாம். இப்போ அதான நமக்கு இப்போ அதான வேணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எதுனாலும் சாப்பிட்டு கொண்டே மெலியலாம் அப்படின்னு தானே இப்போ விளம்பரம் வருது. நீ என்னனாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் நீ மெலிஞ்சிடலாம். எதுவுமே படிக்காமல் நீ அறிஞனாயலாம். வருதா இல்லையா? நீ ஒன்றும் படிக்க வேண்டாம், நீ வந்து சும்மா ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுப்போ, ஆனால் நீ உனக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். சொல்கிறோமா இல்லையா? தெளிப்படுறோமா இல்லையா? நடக்கு. நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டே அனைத்து சம்சார பந்தங்களில் இருந்து வாழ்ந்து கொண்டே யானி ஆகலாம். தெளிப்படுறோமா இல்லையா? அப்போ யானை மார்க்கத்துக்கு போகிறதுக்குன்னு வழியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நாம் எப்படி பண்ணுறோம்? எல்லா நாளும் பண்ணாலும் யானி ஆகலாம். ஆக இதெல்லாம் ஒரு வழியாக இருக்கும் பொழுது அருளாளர்கள் சொன்னாங்க, ஒன்றுமே பண்ணாமல் முன்னேறலாம் தான், உயரலாம். அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, திருவள்ளுவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், சாமி நானும் உயரணும் முன்னேறணும், நான் உயர்ந்த நிலைக்கு போகணும், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் எத்தனையோ முயற்சிகள் செஞ்சு பார்த்துட்டேன் என்னால் முடியலை, அப்போ நான் எளிதில் முன்னேறணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்றேன். சாமி சொன்னார், வள்ளுவர் சொன்னார், அடே இங்கே வா அப்படின்னு அவனை கூட்டு ஒரு குளத்தங்கரைக்கு போனார். அது ஒரு தாமரை குளம், தாமரை பூக்கள் நிறைந்த தாமரை குளம். அந்த குளத்தில் போய் உட்காந்துட்டார். போய் ஒரு தாமரை பூ இருக்குது பார்த்தியா, எத்தனையோ பூ இருக்குது, அதில் ஒரு பூவை அப்படியே ஒரு 1/2 அடி ஒசத்து பார் அப்படின்னார். சரி, நீ வேமா என்ன செஞ்சிட்டான், வள்ளுவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வேமா இறங்கி போய் தாமரை பூவை 1 அடி ஒசத்துனான். அது தாமரை பூ ரொம்ப இளையசாக இருக்கும் இல்லையா, டக்குன்னு உடச்சுனா இவன் கையில் ஒடிஞ்சு வந்துருச்சு. சாமி ஒடிஞ்சிச்சு அப்படின்னா, சரிடா இன்னொரு பூவை ட்ரை பண்ணினார். இன்னொரு பூவை ட்ரை பண்ணால் அதுவும் அது தண்டோடு சேர்ந்து ஒடிஞ்சு வந்துருச்சு.
அப்போ அவர் சொல்லிட்டாரு, சரி உனக்கு இது கிட்டாது, இன்றைக்கி வேண்டாம் வா, ரெண்டு நாள் கழித்து வா, நம்ம போய் பார்ப்போம். ரெண்டு நாள் கழித்து அதே மாதிரி ஒரு மாலை பொழுது அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் சந்தித்தாங்க, வந்தாங்க. இப்போவும் அதே மாதிரி தாமரை குளம், தாமரை பூ பூத்து நிறையா இருந்துச்சு. இப்போவும் சொன்னார், இப்போ போய் தாமரை பிடுங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அனுப்பும்போது சொன்னார், ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம வரும்போது இந்த குளத்தினுடைய நீர்மட்டத்தை விட இப்பொழுது நேற்று பெய்த மழையினால் இந்த குளத்தினுடைய நீர்மட்டம் சுமார் 3 அடி உசந்திருக்கு, அதனால் பார்த்து போய் பிடுங்கிட்டு வானார். அவன் இறங்கி டம்முன்னு குதிச்சுட்டு போய் பிடுங்கிட்டான். போய் பிடுங்கி கையை வச்சான், பூவோடு வந்துருச்சு, பூ மட்டும் வந்துருச்சு, ஆனால் தாமரை உசரலை, பூ மட்டும் கையில் வந்துருச்சு. இவனை இழுத்து இழுத்து பார்க்குறான், வல்ல பூ தான் ஒடிஞ்சு ஒடிஞ்சு வருது, தாமரை உயர மாட்டேங்குது. நீ வானார் வந்துட்டான் வெளியே. அவர் ஒரு சந்தேகம் கேட்டார், எனக்கு ஒரு சந்தேகம்டா, 2 தினங்களுக்கு முன்னாடி வந்தோம், மலைக்கு முன்னாடி இந்த குளத்தில் 3 அடி தண்ணி கம்மியாக இருந்துச்சு, அப்போவும் தாமரை தண்ணி மேலே தான் இருந்துச்சு, இப்போ 3 அடி வசந்துருச்சு, அப்போ தாமரை தண்ணிக்குள்ளே போயிருந்துருக்கணும், எப்படி தண்ணி மேலே வசந்துச்சு? 2 நாளில் 3 அடி நீர் குளத்தில் உயரும் பொழுது, நீர்மட்டம் உயரும் பொழுது தாமரனுடைய பூவின் மட்டமும் 2 அடி 3 அடி உயர்ந்திருத்து அந்த தண்ணியுடைய தழும்பில் நிற்கிதே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவனுக்கு உரைத்தது, ஆகா நாம் ஏதோ ஒன்றை யோசிக்காமல் செய்து விட்டோம் அப்படின்னு யோசித்தான். சாமி எனக்கு உண்மையிலே புரியலை, சொல்லுங்கண்ணா. வள்ளுவப்பெருந்தை சொன்னார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ரொம்ப ரொம்ப முக்கியமான குரல்களில் இந்த குரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீ உன் உள்ளத்தை உயர்த்தி கொண்டே வந்தால் உன் வாழ்வு தானாக உயரும், இதில் எந்த விதமான சந்தேகம். உள்ளம் உயர 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 உன் வாழ்வு தானாக உயரும். அப்படி உள்ளத்தை உயர்த்துவதற்கான வழிவகை எது? நம்ம உள்ளம் உயரணும் சார், எண்ணங்கள் தெளிவாகணும், மனம் சாகடிக்கப்படணும். மனம் சாகடிக்க 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 எண்ணம் தெளிவாகும், எண்ணம் தெளிவாக 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 உள்ளம் உயரும். உள்ளம் உயர்ந்துச்சு அப்படின்னா உயர்ந்த நிலையில், உயர்ந்த மட்டத்தில் எப்படி தாமரை அழகாக பூத்து கொழுங்குகிறதோ அதே போல் நம் அகத்துள் இருக்கக்கூடிய தாமரையும் பூத்து அந்த தாமரையிலே பகவானுடைய ஜோதி சுரூபமாக காட்சி கொடுப்பான் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. அந்த உள்ளத்தை உயர்த்துவது எப்படி? மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும். ஆக மனம் செம்மையாகணும் அப்படின்னா மந்திரம் செம்மையாகும். இதை அப்படியே திருப்பி போடுங்க, மந்திரம் செம்மையாகும் பட்சத்தில் மனம் செம்மையாகும். ஆக நமக்கெல்லாம் நம் பகவான் கொடுத்த மந்திரம் யோகிராம் சுத்குமார் யோகிராம் சுத்குமார் யோகிராம் சுத்குமார் ஜெயகுருராயா. இந்த தாரக மந்திரத்தை எவரோவர் தம் வாழ்நாளில் சதா சர்வகாலம் உச்சாரணம் செய்து கொண்டே இருக்கிறாரோ, அவர் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவர் மனம் தெளிவு பெற்று உள்ளம் உயர்ந்து உள்ளம் படிப்படியாக உயர்ந்து 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 பரிபக்குவப்பட்டு ஒவ்வொரு நிலையிலும் பகவான் உணர்த்திடுவார். திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பகவான் சர்வீஸ் நிறையா பேர் பண்ணுறீங்க, பகவானுடைய சேவைகள் நிறையா பேர். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய சச்சங்கம் பண்ணுறார் விஸ்வநாதன் சார், இது ஒரு சர்வீஸ், இது ஒரு சேவை. இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் பல பேர், அதுவும் ஒரு சேவை. பகவானை பற்றின பல விஷயங்களை எல்லா இடத்துலையும் பகிர்ந்து கொண்டுகிட்டே வர்றேன், இது ஒரு சேவை. இப்படி பகவான் அவருடைய காரியங்கள் பொருட்டு ஒவ்வொருத்தரை அவரவருக்கு இட்டபடி அவரவர் சேவையை செய்ய வச்சுருக்கார். இதுதான் உண்மை. யாரும் யாருக்கும் குறைந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது. அவரவர் சேவைப்படி அவரவர் புண்ணியம்படி அந்த சேவை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சேவையெல்லாம் சர்வீஸாக இருக்கும் பட்சத்தில், சேவைனால சர்வீஸ் தானே,
சர்வீஸாக இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான பாதிப்பும் நிர்பந்தம் கட்டளை எதுவும் எந்த விதமான பாதிப்பு கிடையாது. எப்போ இந்த சர்வீஸ்லாம் ஆர்டராக கன்வெர்ட் ஆச்சோ அப்போ பார்த்து, இப்போ ஒன்றை மட்டும் நம்ம தாராளமாக எடுத்துக்கணும், நான் பகவான் சேவை செய்கின்ற அத்துணை பேரும் அதை எப்பொழுதும் சேவை மனப்பான்மையோடு தான் செய்ய வேண்டுமே தவிர, எப்போ ஆர்டராக கண்ட்ரோலிங் ஆர்டராக கையில் எடுத்தோமோ இப்போ பகவானுடைய சேவை நமக்கு கிடைக்கிறது அரிதாகி போகும். இதை மட்டும் தாராளமாக புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அந்த சேவை மட்டும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தால் போதும், பகவான்கிட்ட பிரார்த்தனையாகவே வைங்க, பகவானே உன் சேவை செய்கிறதுக்கான ஒரு வழியை கொடு, உனக்கு சேவை செய்யணும் அது போதும். அதானே உண்மை, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் குரு தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருவார்த்தையை கேட்கணும், தெளிவு குரு சொன்ன வார்த்தை சிறமேல் கொண்டு கேட்டு பயணிப்பது என்பதே ஒரு தெளிவு, ஞானம், சித்தி, சித்தம் வந்துடும். இந்த நாலு லைனில் ஏதேனும் ஒன்றை கடைபிடிச்சாலும் சித்தி வந்துடும். சித்தம் என்பது பரமபதமும் சித்தி பண்பது என்பது மிகவும் எளிது, அதற்கான முயற்சி மட்டும்தான் நம்மகிட்ட இல்லை. முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பரமபதம் எளிதில் கிட்டும். ஆக மந்திரம் செம்மையானால் மனம் செம்மையாகும் அப்படின்னு சொன்னோமே, இப்போ மந்திரம் செம்மையாகிறது எப்படி, இந்த மந்திரத்தை எப்படி செம்மைப்படுத்துறது அப்படின்னா, பகவான் நமக்கு அப்படி நான் ஏற்கனவே சொன்னேன், அப்படி உலன்று உறுத்து திரட்டி கொடுத்துட்டார், திரட்டி கொடுத்துட்டார். அப்படி வெண்ணெயாக ஆக்கி நெய் அப்படியே வாயில் போட்டோம் நெய்யாயிரும் அந்த அளவுக்கு கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட நாமம் யோகிராம் சுத்துக்குமார் ஜெயகுருராய் என்ற நாமம். இந்த நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சாரணம் செய்து கொண்டே இருந்தால் நான் 96 தத்துவங்களில் உடல்சார் தத்துவங்கள் 60, ஆன்மசார் தத்துவங்கள் 36 என்று அருளாளர்கள் வகுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அந்த 36 தத்துவங்களை கடந்த நிலையில் நாம் பரமனாகிய அந்த பரத்தோடு இறையாகிய அந்த பதியாக இருக்கக்கூடிய நாம் பசுவாகிய நாம் பதியாக இருக்கக்கூடிய அந்த பரத்தோடு எளிதில் இணையலாம். இறை வேறு நாம் வேறு இல்லை என்ற சாகா நிலையை அந்த பரமபதத்தை நாம் பெறலாம். அதற்கான உத்வேதமான ஒரு நாமம்தான் யோகிராம் சுத்துக்குமார் ஜெயகுருராய் என்ற நாமம். இந்த நாமத்தின் மொத்த எண்ணிக்கை அச்சரங்கள், இந்த நாம அச்சரங்களின் மொத்த எண்ணிக்கை 36. நாம் கடக்க வேண்டிய படிநிலைகளும் 36. எப்பேற்பட்ட ஒற்றுமை பார்த்தீர்களா, யோகிராம் சுத்துக்குமார் என்றால் 10 அந்த அச்சரம். 3 முறை சொல்கிறோம், யோகிராம் சுத்துக்குமார், யோகிராம் சுத்துக்குமார், யோகிராம் சுத்துக்குமார், ஜெய குரு ராயா, 6 அச்சரம், 3 10 சேர்ந்து 30, இந்த 6 சேர்ந்து 36. ஆக 36 அச்சரமும் 36 தத்துவ படிநிலை கடப்பதற்காக இறைவனாகிய எம்பெருமான் பகவான் யோகிராம் சுத்துக்குமார் நமக்காக வகுத்து கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து கையில் கொடுத்து விட்டார். அந்த கையில் கிடைத்த நெல்லிக்கனி எப்படி உள்ளம் உயரணும் அப்படின்னா, நெல்லிக்கனி போல உள்ளம், நெல்லிக்கனி போல் உள்ளம் இருக்கணும்னா அகமும் புறமும் ஒன்றாக இருக்கணும். அப்பேற்பட்ட நிலையை நமக்கு இறைவன் கொடுப்பான். எல்லோருக்கும் எளிதாக இருக்கக்கூடிய அந்த பரமபதத்தை நாமும், அந்த பரமபத பேரானந்த நிலையை நாமும் பெற்றுவியோம் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. ஆகவே யோகிராம் சுத்குமார், யோகிராம் சுத்குமார், யோகிராம் சுத்குமார் ஜெயகுருராய் என்ற நாமத்தை மட்டும் உச்சாரணம் செய்வதில் இருந்து மறந்து விடாதீர்கள். நீங்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் எந்த நிலையாக இருந்தாலும் இந்த நாமம் உங்களை காத்து ரட்சித்து கரையேற்றி அந்த பரமனாகிய பேரானந்தத்தோடு இணைக்கும் என்பது மட்டும் சர்வ நிச்சயமான உண்மை என்று சொல்லி, நாமமே பிரார்த்தனை, நாமமே சரணாகதி, நாமமே சமாதி. யோகிராம் சுத்மார் மகாராஜுக்கு ஜெய், அன்னை மா தேவகி மாதாஜிக்கு ஜெய். சர்வம் யோகிராம் சுத்குமார் அர்ப்பணமஸ்து. நன்றிகள் பலர்.